வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவில் வேல்மாறல் பூஜை நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு எந்த பலனுமே கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதே சமயம் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில இந்த வீடியோ பதிவானது அமையும். அதோடவே வேல்மாறல் பூஜை இதுவரைக்கும் செய்யாதவங்க இந்த வீடியோ பதிவை பார்த்தா நாளைக்கே நீங்க இந்த பூஜையை ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இந்த வீடியோ பதிவானது இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு நிமிஷம், சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவாகவே யூடியூப்ல ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆகுதுன்னு வைங்களேன், எந்த ஒரு டாபிக்காக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 20 நாள் இல்லை 1 மாசம் அதுக்கு மேலே வந்து அந்த கண்டென்ட் அப்படியே விட்டுருவாங்க, அடுத்த ஒரு விஷயத்துக்கு நோக்கி போயிடுவாங்க. இதுதான் யூடியூப்லேயே ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கண்டென்ட் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே தாண்டாது. ஆனால் யூடியூப்ல எப்போ வேல்மாறல் ஒன்று வந்ததோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நம்ம வந்து வேல்மாறலோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் ஒரு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறமா இந்த வேல்மாறலோட வைப் வந்து இன்னமும் குறையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதனுடைய பலன்கள், முருகர் நமக்கு கொடுக்கிற அற்புதங்கள். வேல்மாறல்னு ஒன்று படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முருகர் நிகழ்த்திய அற்புத அதிசயங்கள் அளவில்லாதது, கணக்கில்லாததுன்னு சொல்லலாம். இதுல நம்ம ஏதோ கொஞ்சம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் வந்து முருகர் நிகழ்த்திக்கிட்டு இருக்கார் இந்த வேல்மாறல் படிக்கிறதன் மூலமா. என்னுடைய சேனல் வெளியே வந்ததுக்கு காரணமும் கூட வேல்மாறல். வேல்மாறல் நான் படித்து போட்டு அதுக்கப்புறமா வந்த வீடியோ பதிவினை பார்த்து அதிகப்படியான நிறைய மக்கள் வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சாங்க. இதை நான் ஒரு மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையும் கூட. இப்ப நான் என்னுடைய சேனல் பார்த்துதான் அவங்க படிக்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. நிறைய பேர் வந்து வேல்மாறல் பத்தி சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளும் படிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதிகப்படியான மக்கள் வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல அதிகப்படியான வீடியோ பதிவு நான் எதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வேல்மாறல் எப்படி படிக்கணும், அதை படிக்கிறது மூலயமா நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள்லாம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற வீடியோ பதிவு நான் அதிகப்படியா வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்படி வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்ச ஒரு சகோதரி கலைச்செல்வி, தேவாரண்யத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வேல்மாறல் நிகழ்த்திய அற்புதம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். முருகர் இப்படியெல்லாம் வந்து அதிசயம் பண்ணுவாரா அப்படின்னு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முருகர் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் செய்வாரா அப்படின்னு நம்ம நிகழ்ந்து போற அளவுக்கு வந்து இந்த இன்றைய வீடியோ பதிவானது இருக்கும். கலைச்செல்வி சிஸ்டர் வந்து வேல்மாறல் அப்படின்ற ஒரு விஷயத்த முத முதல்ல யூடியூப்ல நம்ம வீடியோ பதிவு தான் அவங்க பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து 48 நாள் முடிச்சு 2வது மண்டலம் படிக்கிற அளவுக்கு நான் சொல்ற வீடியோ பதிவெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த வேல்மாறல்ன்ற ஒரு விஷயத்த படிக்கிறாங்கன்னு போது நாமளும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் முதல்ல அவங்களுக்கு வருது. கையில போன் வச்சுட்டு இருக்காங்க, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இவங்க வந்து ஆடு மாடெல்லாம் வச்சிருக்காங்க போல. அதனால ஆடு வந்து ஓட்டிட்டு போய் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கையில போன் வச்சுக்கிட்டு ஆடு கட்டுறதுக்காக போயிருக்காங்க. இவங்க ஆடு கட்டிட்டு பாக்குறாங்க, நிறைய மயில் இறகுகள் வந்து அங்க கீழே இருக்கிறத பாக்குறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது இல்ல. நான் இது வரைக்கும் ஒரு மயில் இறகு இந்த மாதிரி தோட்டத்துல நான் அதை பார்த்தது கிடையாது. ஆனா வேல்மாறல் ஒன்னு படிக்கணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். அதற்கே வந்து முருகர் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இத்தனை மயில் இறகுகள் வந்து அவங்க கையில கிடைச்சதும், மயில் இறகை பார்த்ததும் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கண்டிப்பா வேல்மாறல் ஆரம்பிக்கிறோம். இந்த தகவலை எப்படியாவது இந்த சிஸ்டருக்கு சொல்லணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் என்னோட நம்பர் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, முத முதல்ல வேல்மாறல் பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேல்மாறல் பூஜையை பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும்னு தான் முடிவு பண்றாங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரம் நேரமாவே எழுந்திரிச்சு இவங்க பூஜையை ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பூஜையை ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மயிலுடைய சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, எல்லாரும் பூஜையை முடிச்சுட்டு வெளியே வருவோம், மயில் பார்ப்போம், மயில் கத்துற சத்தம் கேட்கும், பூஜையை நடுவுல மயில் கத்துற சத்தம் கேட்கும். ஆனா இவங்களுக்கு எப்படி நடந்திருக்குன்னா, காலையில எழுப்புறதே மயில் சத்தமா. எப்படி ஒரு எப்படி இருக்கு இல்லங்க, காலையில எந்திரிக்கிறதே வந்து மயில் கூற அந்த சத்தம் கேட்டுதான் எந்திரிக்கிறாங்கன்னு போது, என்ன பண்ற நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க, எந்திரிக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்கலங்க. இவங்க எந்திரிச்சு வெளியே வரும்போதே மயில் பார்த்துட்டு அதோட தோ நான் வந்துட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க எந்திரிச்சு வெளியே வாசலுக்கே வருவாங்களாம். இந்த மாதிரிதான் அவங்க வேல்மாறல் பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5வது நாள் இருக்கும் போல இருக்கு. அவங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு அவங்க வந்து வீட்டுல வேல் வச்சிருக்காங்க. அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கும் போது
பால் வந்து இல்ல, பசும்பால்ல செய்யலாம்னு நினைக்கிறாங்க. பசும்பால் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அந்த நேரத்துக்கு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பன்னீர் மட்டும் விட்டு அபிஷேகம் பண்ணி இவங்க வந்து பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபம் எல்லாம் ஏத்தி வச்சுட்டு வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல படிக்கும்போது கண்டிப்பா ஏதாவது நம்ம படிக்கும்போது பிழை ஏதும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது யூடியூப்ல அந்த மாதிரி வேல்மாறல் பாடல ஓட விட்டுட்டு அது மூலியமா கூட நம்ம படிப்போம் இல்லையா. அது போலதான் சகோதரியும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மகள் வந்து அவ்வளவு காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு அவங்க நேரம் பூஜை ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க வேல்மாறல், இவங்க வந்து நின்று பார்த்ததும் ஓம் விளக்கு இவங்க ஏத்திட்டு தான் கீழே அமர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அந்த ஓம் விளக்குல தத்ரூபமா முருகருடைய தரிசனம். இந்த குழந்தை வந்து நின்னு பாத்துருக்கா, பார்த்ததும் வந்து அம்மா அம்மா இங்க பாரு இங்க பாருங்க, ஏன்னா படிச்சுட்டு இருக்கேன் என்ன தொல்லை பண்ணாதேன்னு அவங்க சொல்றாங்க. அம்மா இங்க பாரு முருகர் வந்து காட்சி கொடுக்கறாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இங்க பாரு அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லுது. இவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, கை கால்லாம் வளர்த்து போயிட்டு அவங்க அந்த தீபம் பாக்குறாங்க. அந்த தீப சுடர் அப்படி ஒரு பிரகாசத்தோட எரியுது, அதுல அப்படியே தத்ரூபமா பாலமுருகன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதோட இவங்க சின்ன வீடியோ கிளிப்பு போட்டோவும் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த காட்சியை வந்து அவங்க சொன்னது என்னன்னா, இது நம்மளோடு போகக்கூடாது, இந்த காட்சியானது எல்லாரும் பார்க்கணும், நம்மளுடைய தீபத்துல முருகர் காட்சி கொடுத்துருக்காருன்னும் போது மிகப்பெரிய ஒரு விஷயம், இது எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இவங்க வந்து அந்த வீடியோ பதிவை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வீடியோ பதிவுல அந்த விளக்குல நம்ம பார்க்கும்போது ஹனுமனாவும் தெரியுது, பால ஹனுமனாவும் தெரியுது, பால முருகராகவும் தெரியுது. ரெண்டு உருவமா வந்து காட்சி அவ்வளவு தத்ரூபமா தெரியுது. நீங்களும் பாருங்க, முருகன் அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. ஒழிப்பு மதி ஒழிப்ப அலை அடக்கு ரகல் ஒழிப்ப ஒளி ஒழிக்கிறமையில் உதித்தரும் ஒருத்தன் மனைவி உத்தன் எனது உலகில் ஒரு கருத்தன் மயில் நடத்துகிறமே. வேல்மாறல் பூஜை ஆரம்பிச்சு அஞ்சாவது நாளே வந்து முருகர் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு தெம்பு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தினம் வந்து பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு நாள் வந்து ஊதுவத்தியில ஏத்தி வைக்கும் போது இப்ப நம்ம ஆறுன்ற ஒரு சிக்னேச்சர் மாதிரி அழகா வருதுன்னு சொன்னல, அதே போல ரொம்ப தத்ரூபமா அழகா ஆறு அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்திருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நாள் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கிறாங்க. அழகா பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு கிளம்பி இருக்கிறாங்க. தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசை இவங்களுக்கு. இவங்க வீட்டுல இருந்து கிளம்பி கடத்தெருவெல்லாம் வந்து பாக்குறாங்க. இவங்களுக்கு கேட்ட மாதிரி அந்த மல்லிப்பூ வந்து கிடைக்கவே இல்லை. ஆனா நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் கண்டிப்பா கடவுள்கிட்ட கேட்கலாம், முருகர்கிட்ட கேட்கலாம். நீங்க பாபா கிட்ட கேட்டாலும் வந்து கொடுப்பாருல, நீங்க முருகர்கிட்டயும் கேட்டு பாருங்க, கண்டிப்பா அவர் கொடுப்பாருன்றத நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சகோதரி என்ன பண்றாங்கன்னா, மல்லிப்பூ கிடைச்சு தலை நிறைய வச்சுட்டு போனாதான் எனக்கு ஃபங்க்ஷன் நிறைவா இருக்கும்ன்றதுல முடிவாயிட்டாங்க. அதோட முருகர்கிட்டயும் சொல்றாங்க, முருகா எனக்கு எப்படியாவது மல்லிப்பூ வேணும் அப்படின்னு. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய கோவில் இருக்குமா, அந்த கோவில் வாசல எப்பவுமே வந்து மல்லிப்பூ இருக்குமா, அங்க இருக்கோம் எப்படியாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கேயும் கதமும் கனகாம்பரம் இதெல்லாம் இருக்கா, மல்லிப்பூ இல்லையா, என்னடா இது சோதனை அப்படின்ற மாதிரி முருகாயனுக்கு மல்லிப்பூ வேணும் அப்படின்னு இவங்க வெறும் தலையோடவே வந்து என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டாவது, அதாவது இப்ப அவங்களுக்கு வந்து 35 வயசு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டாவது படிக்கும் போது அவங்க குடும்ப உறவுல ஒருத்தவங்களை வந்து பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்ப பார்த்தவங்க இந்த மேரேஜ்ல தான் முதல் முறையா பாக்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க அவங்கள பாக்குற நேரம் கை நிறைய மல்லிப்பூ, அழகா செண்டு மல்லி அவ்வளவு அழகா சூப்பரா கட்டி கை நிறைய கொண்டு வந்து, இந்த கலைச்செல்வி நீ தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க குடுக்குறாங்க. இவங்களுக்கு கண்ணுல கண்ணீரே வந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு சொல்ல வார்த்தைகளும் இல்ல. பார்த்து நான் எத்தனையோ வருஷம் ஆகுது, முதல் முறையா பாக்குறோம், பார்த்ததும் கையில பூட வர வேண்டிய காரணமே எனக்கு தெரியல, வந்து இந்த கை நிறைய பூ கொடுத்து தலையில வச்சுக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு விட்டுறாங்க, திரும்பி பாக்குறாங்களா, யாம் இருக்க பயமேன் அப்படின்ற சிம்பிள் வந்து இவங்களுக்கு தெரியுது. அப்போ முருகர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கேட்கலாம், என்ன நம்ம என்ன கேட்டாலும் நம்ம ஆசையா கேட்கிறோம் போது அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியா இருக்குல்ல. இது எல்லாமே முருகனிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேல்மாறல் பதிகம் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்றது ஆணித்தரமா நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்க நடக்க இவங்க வேல்மாறல் ரொம்ப பற்றி போயிட்டாங்க. அதாவது அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா, என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு வார்த்தையும். ஒரு சிலர்லாம் நீங்க சொல்றீங்களா, எனக்கு வேல்மாறல் படிக்கும் போது தூக்கம் வருது, ரொம்ப நெகட்டிவ் தாட் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க ஒரு சிலர் சொல்றீங்க. அந்த மாதிரி நினைக்கிற நீங்க இவங்க சொல்ற மாதிரி நீங்க வேணா முயற்சி செய்து பாருங்க. அந்த ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு வரியையும் நான் அனுபவித்து அதை என்ஜாய் பண்ணி, அவங்க சொல்றது அனுபவித்து ருசித்து நான் வந்து அதை படிக்கிறேன்,
அது என்னோட வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு விஷயமா நான் வேல்மாறல் பாக்குறேன் அப்படின்னு இந்த அளவுக்கு ஆசையா வேல்மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தடை ஒண்ணு விழுது. என்னன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால வேல்மாறல் பூஜை ஸ்டாப் ஆகுது. அவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுது. சரி பரவாயில்ல என்ன பண்றது. ஏன்னா நம்ம இன்னொரு தெளிவா சொல்றாங்க, இப்போ ஒருத்தவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்கள, கண்டிப்பா போகணும். ஏன்னா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, இந்த கடைசி முகத்தை நம்மளால இன்னொரு தடவை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எந்த பூஜை எதுவாக நம்ம வேண்டுதலா இருந்தாலும் சரிங்க, பரவாயில்ல இந்த பூஜை இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் செய்துக்கலாம். ஆனா இறந்தவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம எப்பவுமே கொடுக்கணும். அதை வைத்தும் குடும்பத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. என்ன பூஜை பண்றா, இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க வந்து கூட எட்டி இறங்கி பார்க்கல, ஒரு பேச்சு வருமா? நமக்கு அதையெல்லாம் எல்லாத்தையும் விட இறந்தவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம எப்பவுமே கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம அங்க போகணும். உண்டான காரியம் என்ன சடங்கு இருக்கோ அதெல்லாம் அவங்கவுங்க முறைப்படி எத்தனை நாள்ன்றது அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. 3 நாளா இல்ல 16 நாளான்றது அவங்கவுங்களுடைய உறவு முறையே சம்பந்தமானது. அதன் மூலம் என்னவோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க, அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே போலதான் சகோதரியும் வந்து அங்க போயிட்டு வராங்க. 16 நாள் வந்து பெரிய கேப் விழுந்துருது, அவங்களால வேல்மாறல் பூஜை செய்ய முடியல. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுல எப்படி விளக்கு ஏத்த கூடாது, பூஜை எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனா வேல்மாறல் மட்டும் படிச்சிருக்காங்க. பூஜை ரூம் எதுக்கும் போல, நமக்குதான் சொல்லிருக்கல, நமக்குதான் அழகா போனே இப்ப கையில இருக்கு. தனியா ஒரு இடத்துல வந்து வேல்மாறல் படிப்பாங்களாம். எனி டைம் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் எனக்கு எப்பவுமே இந்த திருத்தணி உதித்திரல் வார்த்தை வந்து ஓடிக்கிட்டே இருக்கோங்க. டேப்பர் கார்டு மாதிரி எனக்குள்ள வந்து அந்த வார்த்தை வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த சடங்கு இது எல்லாமே வந்து காரியம் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வேல்மாறல் பூஜையை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் மிகப்பெரிய அற்புதமே. இவங்க வேல்மாறல் பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பர்டிகுலரா இந்த வேண்டுதல் தான், இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க முருகா அப்படின்னு வந்து இவங்க சொல்லல. ஆனா நிறைய இருக்கு இல்லையா, நமக்கு தான் இந்த வேண்டுதல் அது இதுன்னு இருக்கிறதுனால ஒன்னொன்னா நம்ம வந்து முருகர் பாதத்துல வைப்போம். அப்படிதான் ஒரு வேண்டுதல் இவங்க வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில நகைகளை வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்போது இவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் காரணமா என்னன்னு தெரியல, கொடுத்தவங்க யாரும் நகை வந்து திருப்பி அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களோட சூழ்நிலையும் வந்து என்னன்னு தெரியலன்றதுனால இவால அவங்க கிட்ட ஆஷா போய் கேட்டு வாங்கவும் முடியல. ஆனா அந்த நகை நமக்கு வரணும், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த நகை இல்லையா. ஏதோ ஒரு கஷ்டம்னு கொடுத்துட்டு அந்த நகை நமக்கு திரும்ப வரலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மனசளவுல ரொம்ப கஷ்டம். இந்த வேண்டுதலை வந்து அவங்க முருகர் பாதத்துல வைக்கிறாங்க. வேல்மாறல் பூஜையை இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இவங்க 2வது முறையா வேல்மாறல் ஆரம்பிச்சு ஒரு சில நாட்கள்லயே இவங்க கொடுத்த நகை எல்லாம் ஒன்னொன்னா வந்து சேர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது, ஒரு மேஜிக் மிராக்கள், அற்புதமா அதிசயமா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இது வரைக்கும் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிட்டு இருந்தவங்க எப்படி இவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறாங்க அப்படின்றதே இவங்களுக்கு புரியல. ஆனா இவங்க கொடுத்த அந்த நகையெல்லாம் இவங்க கைக்கு வந்து சேர்ந்ததும் இன்னும் வந்து கூடுதல் மகிழ்ச்சி, இன்னும் ஒரு கூடுதல் சந்தோஷம் வந்து கிடைச்சிருச்சு. இந்த வேல்மாறல் பூஜை பண்ணா கொடுத்த நகையெல்லாம் திரும்ப வருமா, இவங்க சொல்றது என்கிட்டயே திரும்பி கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுல சொன்னாலும் வந்து எப்படிமா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து வருது. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து தோட்டம் துறவெல்லாம் வச்சிருக்காங்க போல, அதுல வந்து நெல் அந்த மாதிரி விதைச்சிருக்காங்க. அது அந்த நிலத்துல இவங்க வந்து பயிர் பச்சைகள், அதாவது முக்கியமா வந்து நெல் வந்து விதைக்கிறதா வந்து இவங்களுடைய பழக்கமா வச்சிருக்காங்க போல. அதே சமயம் இவங்க போடக்கூடிய உரமானது முழுக்க முழுக்க நாட்டு உரம்னு சொல்லுவாங்கல்ல, பசுமாட்டு சாணி இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத உரம் தான் வந்து நாங்க வந்து செடிக்கு போடுறோம். நாங்க குழந்தையா தான் நாங்க பாக்குறோங்க. இந்த தோட்டத்துல ஒரு செடியும் ஒரு உயிருமே வந்து எங்க குழந்தைங்களா நாங்க பார்ப்போம். இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட நாங்க கெமிக்கல்ல மருந்து வாங்கி வந்து போட்டதே கிடையாது. பசுமாட்டு சாணி தான் வந்து நாங்க வந்து எருவு வாங்கி போடுவோம். அப்படி இருக்கும்போது நாட்டு சாணி அந்த உரம் இருக்குல்ல, இது வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்க நிறைய அலையறாங்க, நிறைய இடத்துல எல்லாம் கேட்டு வைக்கிறாங்க. எங்கேயுமே வந்து இவங்களுக்கு கிடைக்கல. அந்த கோரிக்கையும் இவங்க முருகர்கிட்ட வைக்கிறாங்க. என்னன்னா, முருகா எனக்கு இந்த மாதிரி நாட்டு சாணி உரம் வந்து கிடைச்சா நல்லா இருக்கும், என்னுடைய தோட்டத்துக்கு வந்து நான் அந்த மாதிரி உரம் போட்டுதான் நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண முருகா அப்படின்ற கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது அற்புதமே கேளுங்க. இவங்க வந்து முருகர்கிட்ட போட்டாச்சு, அவர் அதை நிறைவேற்றாம இருப்பாரா, எப்படி நிறைவேற்றினாருன்னு கேளுங்களேன். இவங்க ஒரு இடத்துல கேட்டு வைக்கிறாங்க, கேட்டு வச்ச இடத்துல வந்து உரம் இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உரம் வந்து தோட்டத்துல இறங்கிடுச்சு. அதை கொண்டு வந்தவர் போன் பண்ணி, அக்கா நீங்க முதல்ல கிளம்பி தோட்டத்துக்கு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
என்னப்பா உரம் தானே வந்துருச்சு அப்படின்னு. உரம் தான் வந்திருக்கு, ஆனா அது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப அதிர்ச்சியில உறைந்து போயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன என்ன பீடிகை எல்லாம் போடுற, என்ன விஷயம் அப்படின்னு இவங்க கேட்க, இந்த பசுமாட்டு சாணி உரம் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா, சிக்கல் சிங்காரவேலன் முருகன் கோவில் இருந்து. அங்க பசுமாடு எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த பசுஞ்சாணி உரம் தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த தம்பி சொன்னதும் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. முருகா அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கான், ஓடுறாங்க தோட்டத்துக்கு. ஓடி போயிட்டு அந்த சாணி அப்படி தொட்டு இப்படி வணங்கி முருகா சரணம் என்ன சொல்றது, சொல்ல வார்த்தைகளே இல்லைன்னு. ஆனா அந்த தூரத்துல இருந்த பார்த்தவங்க எல்லாரும் என்னடா இந்த அம்மா போய் சாணியை தொட்டு கும்பிடுறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அது வெறும் சாணியா, முருகன் கோவில் இருக்கக்கூடிய பசு மாட்டோட உரம் இல்லையாது, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. அவங்க அந்த தோட்டத்துக்கு அவங்க வந்து பசுஞ்சாணிய உரம் தான் நான் போடணும், எந்த கெமிக்கலும் நான் போடக்கூடாதுன்னு அவங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல விஷயம் தானே நினைக்கிறாங்க. அவங்க அவங்க தோட்டத்துல வளரக்கூடிய அந்த ஒரு ஒரு செடியா இருந்தாலும் அவங்க குழந்தைங்களும் அவங்க பாவிச்சுதானே இதை நினைக்கிறாங்க. நீ நல்லது நினைக்கிறேன்னு போது நான் ஏன் உனக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படின்னு முருகர் நினைப்பார்ல. அப்படி ஒரு விஷயம் தான் வந்து அந்த கோவில இருந்து பசுமாட்டு சாணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாக்கியம், ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாம் என்னன்னா, சிஸ்டர் இது எல்லா புகழும் முருகனுக்கு அப்படின்னும் போது உங்களையும் சேரும், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வேல்மாறல் ஒன்னு படிக்க ஆரம்பிச்சேன், என்னோட வாழ்க்கையில இவ்வளோ நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ புகழ்மாலை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி கலைசெல்வி சிஸ்டர். இது நான் வந்து பெருமைக்காக நான் சொல்லலைங்க, உண்மையாக நான் மனசார சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுவீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டு பொண்ணாக என்னை பார்க்குறீங்க, உங்களோட கஷ்டத்தை அவ்வளோ இதுவாக என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்குதுன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இறைப்பணியை செய்ய வச்ச என் சாயப்பாவுக்கும் முருகருக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். வேல்மாறல்ன்ற ஒன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் வளமான ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இது வரைக்கும் வேல்மாறல் படிக்காதவங்க படிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் அற்புத அதிசயங்கள் நிகழ்த்துவாருன்றத வந்து நான் மனசார சொல்லிக்கிறேன். சகோதரி கிட்டத்தட்ட ஒரு 32 நாள் 33 நாள் சொல்லியிருந்தாங்க வேல்மாறல் பூஜை. இது முடிஞ்சதும் கையோட இந்த பூஜையை நான் நிறைவா முடிச்சதும் ஒரு 11 பேருக்காவது வேல் வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சகோதரி அப்படின்னாங்க. கண்டிப்பா வாங்கி கொடுங்க சிஸ்டர், இந்த வேல் வைத்து அபிஷேகம் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே வரும். வேல் அபிஷேகம் செய்ய செய்ய குடும்பம் இன்னும் சுபிக்ஷமாக மாறும். எல்லாருடைய இல்லத்திலும் ரொம்ப பெருசு அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சின்னதா ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க, தாராளமா வந்து நீங்க பூஜை பண்ணுங்க சரிங்களா. இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அற்புதமான வீடியோ பதிவுகள் உங்களை தேடி வரும், அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் என்ற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் வீடியோ பதிவு போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இப்போ அதிகமாக வீடியோ பார்க்குறதே இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதானும் தெரியல. அதே சமயம் வந்து கொஞ்சம் கவனிச்சு எடுத்து நம்ம எல்லாம் சயசெல்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மாதிரி முருகனின் அற்புதங்கள் நம்ம கேட்குறதே வந்து பெரிய பாக்கியமாக நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thanks for watching. Om Sai Ram Jai Sai Ram. Aarumugam Arulidum Anudinamum Yerumugam. Satyamavathu Saravana Bhavave.